அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம். சுவாமி சதுரகிரி சஞ்சய் பிளாவடி கருப்பசுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சிந்தரலை போற்றி, அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தாயை துட்டிச்சி அம்மனை குமுகக்கிழவனை போற்றி. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா, நாவடக்கத்துடைய மந்திரம் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாவடக்கம் என்பது நமது காரியங்களை சாதிக்கக்கூடியது, வல்லமை உடையது. மேலும் ஒருவர் கோபமாக நம்மிடத்தில் வரும் பொழுது இந்த நாவடக்க மந்திரத்தை நாம் பிரயோகப்படுத்தினால் அவர் கோபம் தணிந்து நம் இஷ்டப்படி நம் மனதிற்கு இணங்க அவர் செல்லுவார்கள். குறிப்பாக வேலை மற்றும் டெண்டர் மற்றும் ஒரு லோன் எடுக்கும் பொழுது இந்த நாவடக்க மகாசக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் பயன்படுத்தினால் அவர்கள் நமக்கு கீழே வருவார்கள். மேலும் இது ஒரு சித்தர்களின் கொண்ட வலிமையாகும் மந்திர முறையாகும். குறிப்பாக தமிழ் வழியில் கொண்ட மந்திரம் கூட நமது சித்தர்கள் எழுதி வைத்தக்கூடிய மகா மந்திர சக்தியுடைய இது இந்த நாவடக்க மகா மந்திரம். இந்த மந்திரம் பல ஓலைச்சுவடிகளில் பல இடங்களில் இருந்து நாங்கள் உங்களுக்காண்டி தருகிறோம். இதனை நீங்கள் ஒரு செப்பு தகட்டில் வரைந்து அல்லது ஒரு செம்பு பாத்திரத்தில் செம்பு தாம்பாளத்தில் பசுஞ்சாண விபூதியை பரப்பி இந்த மகா சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் உருஜபித்தாலே உங்களுக்கு சகலவிதமான நன்மைகள் கிடைக்கும். மேலும் எவரேனும் உங்களிடத்தில் கோபமாக வந்து எதிராளிகள் மற்றும் பிற முதலாளிகள் உங்களிடத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் வந்தால் இந்த மகா மந்திரத்தை உபயோகப்படுத்தி நீங்கள் நெற்றியில் விபூதியிட்டாலோ சரி, அல்லது செம்பு பாத்திரத்தில் நீங்கள் வைத்து மேலும் எந்திரத்தை வரைந்தும் கூட நீங்கள் வைத்து கொண்டாலே உங்களுக்கு அவர்கள் உங்களுக்கு கீழே வருவார்கள். மேலும் இது ஒரு வசிய சக்தி முறையாகும். தமிழ் வழியில் சொல்லக்கூடிய மகா மந்திரமாகும். மந்திரம் அதாவது நாவடக்கம், கோபம் கொடிய கோவித்து வேகித்து வருகிற மனிதர்கள் அவன் நாவையும் சேர்த்து நாவு அடங்கி அழகு ஒடுங்கி என் மனதின் கீழடங்கி போக சிவா நமச்சிவாயம் நமசிவாயம். இந்த எந்திரம் கோபம் கொடிய கோபித்து வேகித்து வருகிற மனிதருன் அவன் நாவ அடங்கி சேர்த்து நாவடக்கி அழகும் ஒடுங்கி மனதின் அடங்கி யோக சிவா நம சிவாயம் நம சிவம் எம். இந்த மந்திரம் தமிழ் வழியில் சொல்லக்கூடிய மகா மந்திரமாகும். சில சமஸ்கிருத மந்திரங்கள் இல்லாமல் நமது தமிழ் சித்தர்களால் அருளப்பட்ட மந்திரமாகும். இது நன்மைக்கு பயன்படும் பல தொழில் காரியங்களில் சாதிக்கக்கூடிய வல்லமை குறைத்தது இந்த மகா மந்திரம். நீங்கள் ஒரு செம்பு பாத்திரத்திலே அல்லது சுரக்குடுவையிலே வைத்து விபூதியை பிறப்பி தூய பசுஞ்சான விபூதிதான் என்றுமே பலன் அளிக்கக்கூடியது மந்திரத்திற்கு. இந்த பாக்கெட்டில் வைத்துக்கொள்ள விபூதி பலன் அளிக்காது. பசுஞ்சான விபூதியில் மந்திரம் உறுதிப்பித்தால்தான் அந்த காரியம் மந்திரங்கள் அனைத்துமே சித்தி அடையும். ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் உருஜபித்து ஒரு 108 தடவை 1008 தடவை நன்றாக எவ்வளோ எவ்வளோ உருஜபிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு சக்திகள் அந்த விபூதியில் ஏறிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது இந்த மந்திரத்தை நினைத்து நெற்றியில் இட்டு நீங்கள் வெளியில் சென்றாலே உங்களுக்கு அனைவரும் வசிய சக்தி கிடைக்கும். அனைவரும் உங்கள் மனதிற்கு இணங்க நடப்பார்கள். கோபமாக யாருமே பேச மாட்டார்கள். உங்கள் கோபம் அவர்களுடைய கோபம் உங்களிடத்தில் தணிந்துவிடும். இது அனுபவத்தில் கண்ட உண்மையாகும். நமசிவாயம் நன்றி.